இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு திருத்தூதரான புனித பார்த்தலேமியு என்பவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த பார்த்தலேமியு விவிலியத்தில் நத்தானியல் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து நம்முடைய திருத்தூதர் யோவான் எழுதிய அந்த நற்செய்தியில் முதலாவது அதிகாரத்திலும் 21வது அதிகாரத்தில் மட்டுமே இவர் அறியப்படுகிறார். அதுவும் நத்தானியல் என்று அறியப்படுகிறார். மற்ற விவிலிய புத்தகங்களில் இவருடைய பெயர் நம்முடைய திருத்தூதர்களுடைய அட்டவணையில் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய மற்றபடி இவர் பற்றின எந்த குறிப்பும் நமக்கு விவிலியத்தில் இல்லை. இவர் வந்து மற்றும் ஒரு திருத்தூதரான திருத்தூதர் பிலிப்போடைய மிக நெருங்கிய நண்பர் என்றும் அறியப்படுகிறார். ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிற ஒரு உரையாடலை தான் நம்ம இந்த விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதாவது பிலிப்பு அவர்கள் பர்த்தலேமியை பார்த்து சொல்லுகிறார், இறை சட்டங்களிலும் இறை வாக்கினர்களும் உரைத்த உண்மையான மீட்பராகிய மெசியாவாகிய இறைமகனை நான் கண்டேன் அப்படின்ட்டு சொல்லுகிற பொழுது இந்த நத்தானியல் என்ன சொல்லுகிறார், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படி என்கிற ஒரு முற்சார்பு எண்ணத்தோட ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா ஒரு கேலியான ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லுகிறார். இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அவர் நேரடியாக வந்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறார், இவர்தான் உண்மையான இறைமகன், இவர்தான் மெசியா என்பதை ஏற்றுக்கொள்கிறார். முற்சார்பு எண்ணங்கள் இருந்தாலும் உண்மையை முகமுகமாக தரிசிக்கிற பொழுது, ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற பொழுது முற்றிலும் மனம் மாறியவராய் ஆண்டவரை அவரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் இவரை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், நத்தானியேல் உன்னை அத்தி மரத்தின் அடியில் நான் கண்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களிடத்துல இப்படி ஒரு வார்த்தை, அத்தி மரத்தின் கீழ் யாரையாவது கண்டதாக யாராவது சொன்னால் அதற்கான அர்த்தம், யார் யாரெல்லாம் திருச்சட்டங்களை மனதில் நினைத்து தியானித்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களைத்தான் உங்களை அத்திமரத்தின் கீழ் நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆண்டவர் முதலும் முடிவும் அறிந்தவராய், இவருடைய உள்ளத்தையும் முழுவதும் அறிந்தவராய் நத்தானியலை பார்த்து பர்த்தலேமியை பார்த்து இந்த வசனங்களை சொல்லுகிறார். பிறகு ஆண்டவர் இவரை பார்த்து சொன்ன இன்னொரு அருமையான பாராட்டத்தக்க அல்லது இவரை வந்து உயர்த்தி பேசுகிற ஒரு விஷயந்தான், பர்த்தலேமியு நத்தானியல் இவர் ஒரு உண்மையான இஸ்ராயலர், இரண்டாவது கள்ளம் கபடமற்றவர் அப்படி என்கிற இரு வார்த்தைகளை சொல்லுகிறார். இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் என்றால் புனித பர்த்தலேமியு என்கிற நத்தானியல் ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு பல இடங்களுக்கு அவர் சென்றார். குறிப்பாக அர்மீனியா அப்படின்னு சொல்லுகிற அந்த நாட்டிற்கு சென்று இறை வார்த்தையை பரப்பினார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன் இந்தியாவுக்கு கூட அவர் வந்திருக்கிறார், அந்த கொங்கன் பகுதியில் வந்திருக்கிறார் என்று வரலாற்று அறிஞர்கள் இவரை பற்றி சொல்லுகிறார்கள். அர்மீனியா தேசத்தில் அங்குள்ள ஒரு அரசனையும் அவனுடைய மனைவிக்கும் இறை வார்த்தையை எடுத்துரைத்து அவர்களை மனம் மாற்றுகிறார். அதனால் கோபமடைந்த அந்த அரசனுடைய சகோதரன் இவரை உயிரோடு தோலை உரித்து தலைகீழாக இவரை சிலுவையில் அறைந்து கொன்றான். ஆண்டவருக்காக இரத்த மறைசாட்சியாக இவர் மரித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக முதல்ல சந்தேகப்பட்டவர், அந்த இடத்துலேருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சந்தேகப்பட்டவர் ஆண்டவரை என்றைக்கு கண்டாரோ அன்றிலிருந்து இறக்கும் தருவாயில் விசுவாசத்தில் எள்ளளவும் மாறவில்லை என்பது தான் இந்த திருத்தூதருடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையாக கண்டு உணர்கிற ஒரு நல்ல செய்தி. ஆகவே இந்த திருத்தூதரை போல ஆண்டவர் இயேசுவின் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாய் வாழ வேண்டிய வரத்தை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்க்கிற இடமெல்லாம், பார்க்கிற நண்பர்கள் எல்லாமே இவங்களை நம்பலாமா, அல்லது இவர்கள் நல்லவர்களா, அல்லது இவர்கள் கெட்டவர்களா அப்படி என்று எல்லோரையுமே ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கிற ஒரு சூழலை இன்றைய சமுதாயம் உருவாக்கி இருக்கிறது. காரணம், நம்மிடத்தில் வந்து ஒரு சில பேர் ரொம்ப பாசமாக பேசுவாங்க, ரொம்ப ஆறுதலாக பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நம்மக்கிட்ட வந்து நேர்மறையான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்மை விட்டு அகன்ற உடனேயே நம்மிடம் என்ன பேசினார்களோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மை பற்றி தரக்குறைவாக, நம்மை பற்றி கொஞ்சம் கேவலமாக, நம்மை பற்றி இல்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து இட்டு கட்டி பேசுகிற ஒரு நபராக இருப்பார்கள். அதை நம்ம கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய மனது உண்மையாகவே வலிக்கும், வேதனைக்கு உள்ளாகும். இந்த சூழலில் தான் இன்றைக்கு
நம்மில் பல பேரில் யாரை நம்புவது, யார் நல்லவர்கள் என்று தெரியாத ஒரு சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு பொய்மை நிறைந்திருக்கிறது, இன்றைக்கு பொறாமை நிறைந்திருக்கிறது. நம்மை பற்றி அவதூறாக பேசுகிறவர்கள் அல்லது நம்மை பற்றி பொறாமைப்பட்டு இவருடைய வளர்ச்சி ஏன் எப்படி இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் பாரு அள்ளி கொடுக்குறாரு, நமக்கெல்லாம் வெறும் கிள்ளி தான் கொடுக்குறாரு அப்படி என்று ஒரு குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைகிற பொழுது, ஒரு குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது மற்றவர்கள் இந்த குடும்பத்தை பற்றி பேசுகிற பேச்சுக்கள் இருக்கிறதே நிச்சயமாக தரம் தாழ்ந்த விமர்சனங்களாக தான் பல நேரங்களில் இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய உறவுகளை பொய்மை நிறைந்திருக்கிறது. நம்ம சின்சியராக ஒரு நட்புக்காக, நம்ம வந்து ஒரு சின்சியராக ஒரு உண்மையான உறவுக்காக பேசுகிற பொழுது மற்றவர்கள் அதில் வந்து ஒரு குற்றம் கண்டுபிடித்து அல்லது அதில் வந்து ஒரு பொய்யான உறவை நம்மிடம் பேசி பழகுகிற பொழுது உங்களில் பலருக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும். இதுதான் வாழ்க்கையா, யாரை நம்புவது என்கிற மனக்குழப்பம் கூட நம்மில் ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் தான் பார்க்கிற நிறைய பேர்களை தீமையான எண்ணம் அல்லது வந்து ஒரு பொறாமையான ஒரு ஒரு நடவடிக்கை இதையெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையாகவே நல்ல மனிதர்கள் இங்கு இருக்க மாட்டார்களா அப்படி என்கிற ஒரு கேள்விதான் நமக்கு எழுகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு நத்தானியலை பார்த்து இவர் ஒரு உண்மையான இஸ்ரேலர், இரண்டாவது கள்ளம் கபடற்றவர் அப்படி என்ற இரண்டு வார்த்தைகளை சொல்லுகிறார். அதற்கான காரணம், உண்மையான இஸ்ரேலர் என்பது ஆண்டவர் சொன்ன உண்மை நான் அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், ஆண்டவருடைய திருச்சட்டங்களை தியானித்த ஒரு நபராக அவர் வாழ்ந்ததால் அவரை பார்த்து இவர் உண்மையான இஸ்ரேலர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய சட்டங்கள், ஆண்டவருடைய வழிமுறைகள் இவற்றை தியானித்து, ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் இவற்றை சிந்தையில் நிறைத்து அதன்படி ஒரு வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி செய்கிற பொழுது இறைவன் நம்மையும் பார்த்து இவர் ஒரு உண்மையான இஸ்ரேலர், இவர் ஒரு உண்மையான சீடர், இவர் வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்துவில் இருக்கிற இவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவர் அப்படி என்று நம்மையும் பார்த்து சொல்லுவார். இரண்டாவது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன இன்னொரு வார்த்தை, கள்ளம் கபடற்றவர். கபடற்றவர், கபடற்றவர் என்றால் சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் தூய்மை உள்ளம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கபடற்றவர்கள். நம்மை சுற்றி மற்றவர்கள் தீவிரர்களாக இருந்தாலும், ஏளன பேச்சு பேசுபவர்களாக இருந்தாலும், பொறாமைப்படுபவர்களாக இருந்தாலும், தீமையை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டவர்களாக இருந்தாலும், நாம் எண்ண தூய்மை, சொல் தூய்மை, செயல் தூய்மை இப்படி வாழ்கிற பொழுது நாம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இயேசுவால் இவர் உண்மையாகவே கபடற்றவர் என்று சொல்லப்பட தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ இன்றைக்கு முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.